Berkontra. எஸ் ஏ காங்கிரஸ் ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். எங்களோட முதல் வீடியோக்கு எங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வீடியோ வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவா தாங்க இருக்க போகுது. ஆமாங்க, நம்ம சுத்தி நிறைய பறவைகள் இருக்கு. அந்த பறவைகளுக்கு நம்ம பேட்ச் தான் உணவு வச்சிருப்போம். ஸோ இப்போ நாங்கள் அந்த பறவைகளுக்கு ஃபுல்லாக உணவு வைக்க போறோம். அதை எப்படி வைக்கிறோம், என்ன மாதிரி வைக்கிறோம் அந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. குட் இனிஷியேட்டிவா செரட்டையில் வைக்கலான் இருக்கோம். ஸோ அதை பத்தி அந்த வீடியோ இருக்க போகுது. ஃபுல்லா வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளாஸ்டிக் பை சுத்தமாக தவிர்க்கணும் தான் நாங்கள் சிரட்டையில் உணவு ஓப்பன்ற ஐடியா கொண்டு வந்தோம். மழை நல்ல சிரட்டை எங்கேயுமே கிடைக்கல. நல்ல வேலை ஹோட்டலில் உடனே வேலை பார்த்தாரு, அவர் தான் எங்களுக்கு கொடுத்தாரு இந்த சிரட்டையெல்லாம். இந்த சிரட்டை கிடைக்கிறதாங்க மிகப்பெரிய ஒரு டாஸ்காகவே இருந்துச்சு. ஆனால் நேற்று முந்தானத்துலாம் ஃபுல்லாக மழை, இடக்கடையில் ஃபுல்லாக போய் கேட்டோம்னா எல்லா தேங்காயுமே மழையில் நனைஞ்சு சிரட்டையெல்லாம் வீணாக போச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஹோட்டலில் போய் கேட்டு பாருங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம அண்ணன் ஒருத்தர் விக்ரம் ஹோட்டலில் இருக்கவர் தான் போய் கேட்டோடனே எல்லா சிரட்டையுமே கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த சிரட்டையெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சேனலை வச்சு கரெக்டாக கட்டி மரத்தில் ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் செஞ்சு சுற்றி மதுரையில் எந்தெந்த இடத்துல ஃப்ரீயாக மரங்கள் இருக்கோ பறவைகள் எங்கே அதிகமாக கூடுமோ அங்கே போய் வச்சிடலான்னு ஒரு ஐடியாவில் இருக்குங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சூப்பராக இருக்கும் வீடியோ. நம்ம வந்துட்டு ஒரு மரத்துக்கு வந்து ரெண்டு சரட்டை வைக்க போகிறாங்க. ஒரு சரட்டையில் வந்து தண்ணி ஊற்றி வைக்க போகிறோம், இன்னொரு சரட்டையில் தான் தண்ணி குளமும் வாழைப்பழம் வைக்க போகிறோம். ஸோ ஒரு மரத்துக்கு ரெண்டு சரட்டைனா நம்மக்கிட்ட 200 சரட்டை இருக்குது. 100 மரத்துக்கு நம்ம வைக்கலாங்க. மதுரை ஃபுல்லாக சுற்றி வைக்க போகிறோம் நம்ம. மாப்பிள்ளை ஏதோ பூசணோட அடிக்குதுடா, மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சேட் நியூஸ். ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தோம், பார்த்தா திடீர்னு சட சடன்னு மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வைக்கணும். வாங்க சீக்கிரம் எடுத்து வைப்போம். மழை வர்றது சந்தோஷம் தாங்க, ஆனால் அந்த வீடியோ ஃபுல்லாக எங்களால் முடிக்க முடியலன்னு ஆயிருமோன்னு ஒரு கவலையாக இருக்கு. பரவாயில்ல, நம்ம வந்து முடிச்சிடணும். எங்கேயோ போகிறேன்டா. போய் தொலை. எது போய் தொலையா? நாங்க போவோம் இங்கே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பறவைகளுக்கு உணவு வைக்கலாம் தான் இந்த வீடியோ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இயற்கை வந்து மழையை கொடுத்து எங்களை ரொம்ப சந்தோஷப்படுத்திருச்சு. சூப்பராக இருக்குங்க கிளைமேட். டே, யாரும் திட்ட மாட்டாங்களாடா. எங்க போறோம்னே தெரியலங்க. இந்த சின்ன பசங்க வந்தா நம்ம தம்பிங்க. டே டே, நீங்க பாருடா டே. செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. ஏன்னா பிசு பிசு நீ யாரா பாக்குறாங்கடா நீ எப்படா ஒண்ணியா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வந்து செம்ம பயங்கரமான மழைங்க. அதனால் வந்து வீடியோ எங்களால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டே பண்ண முடியல. அதான் நீ கல்லெல்லாம் வெள்ள நினச்சி வந்து எல்லா செட்டப் பண்ணி வச்சிட்டோம். நாங்கள் மதுரை ஃபுல்லாக ஒரு அனலைஸ் பண்ணி பண்ண பார்த்ததில் எங்கே அதிகமாக பறவைகள் கூடுதுன்னா பார்க்கில் தான் முக்கியமாக பறவைகள் கூடுது. ஸோ நம்ம இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா வண்டியூர் பார்க்கில் இருக்கோம். இங்கே வந்து நம்ம கண்ணு முன்னாடி நிறைய பறவைகள் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து இருக்கிற மரங்கள்லாம் அங்கே கொஞ்சம் உணவு வச்சுட்டு அப்புறம் ஆல் ஓவர் ஃபுல்லாக மதுரை சுற்றி உணவு வச்சிட்டோம் தான் எங்கள் பிளானில் இருக்கோம். இங்கே பறவைகள் இருக்கோ இல்லையாங்க, பார்க்கு ஃபுல்லாக லவ்வர்ஸ் இருக்காங்க. நல்லா ஜோடி ஜோடியா எல்லாரும் இருக்காங்க. இங்க நிலைமைய பாத்தீங்களா? கவலைப்படாம கூடிய சீக்கிரம் நீ இந்த பார்க்ல ஆளோட சுத்து. ஐயோ, நான் இதே போது சந்தோஷமா இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பறவைகள் கொடுக்கறதுக்காக கம்பு, வாழைப்பழம், தண்ணி பழம், தண்ணி, சிரட்டை, சணல் எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம எல்லாமே பீஸ் பீஸா நறுக்கிட்டு கம்பு கொஞ்சம் எடுத்துட்டு ஒரு ஒரு சிரட்டையிலும் வச்சு இங்க இருக்க மரங்கள்ல முக்கியமா தொங்க விட்டு
ஏண்டா இதே மேல கட்ட வேண்டியதானே? இது சில பேரால வந்து ஏறி தண்ணி எதுவும் வைக்க மாட்டாங்கல, சரி வரவங்களுக்கு எட்டணும்ன்றதுக்காண்டி ஒண்ணு வைக்க வேண்டியதான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சிலது வந்து நாங்கள் மேலே கட்டியிருக்கோம், இந்த சிரட்டை வந்து நாங்கள் இங்கே கட்டுறோம். ஏன்னா எல்லாராலையும் மேலே ஏறி பழங்கள் எல்லாம் வைக்க முடியாது, உணவுலாம். ஸோ அதனால் இந்த பக்கத்து வண்டியூர் பார்க் வரவங்க இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த பார்க்கில் நிறையா தொங்குவோம், அப்போ நாங்கள் வைக்க போகிறோம். ஸோ தண்ணி இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட ஊற்றிட்டு போங்க, சரியா? இல்லைனாலும் மழை வந்து தண்ணி சேர்ந்துக்கிறோம். ஸோ விலங்குகள் பறவைகள் எல்லாமே குடிக்கும். பரவாயில்ல, காத்திருச்சாலும் கீழே விழுகாது. அந்த பார்க் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 55-57 மரத்தில் நாங்கள் வந்து சிரட்டைகளை தொங்க விட்டுருப்போம். சிரட்டை ஃபுல்லாக தண்ணி போகலாம், கம்பு தண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் தொங்க விட்டுருந்தோம். ஸோ அந்த பக்கத்து பார்க்கில் யாராச்சும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் வச்சிருக்க பொருட்கள்லாம் அந்த சிரட்டையில் போட்டுட்டு போங்க. இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு மடியில் ஒரு குட்டி கிணத்துலையோ இல்லை மண் சட்டியிலையோ தண்ணி வைங்க. உங்கள் வீட்டில் அரிசி கம்பு தினை எல்லாமே இருந்துச்சுன்னா வீட்டு மாடியில் வைங்க, கண்டிப்பாக கிளி புறா மற்ற பறவைகள் எல்லாமே வந்து சாப்பிடும். நாங்கள் பறவைகள் குணம் வைக்கலாம் தாங்க அந்த வீடியோ எடுக்க போனோம், ஆனால் அங்கனுக்குள்ள ஏகப்பட்ட ஆட்டுக்குட்டி இருந்துச்சு. சரி, நம்மக்கிட்டே தண்ணி பழம் இருந்துச்சு, அதெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிரித்து கொடுத்துட்டோம். அவ்வளோதாங்க, பார்க்கில் ஃபுல்லாக இப்போ நம்ம ஃபுட்டு வச்சாச்சு, கண்டிப்பாக அங்கே வந்து பறவை சாப்பிடும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோரிப்பாளையம் பள்ளியாசல் வந்திருக்கோம். அங்கே ஏகப்பட்ட புறா இருந்துச்சுங்க, நம்ம வச்சா கம்பை சாப்பிட்றதுக்கு பார்க்குறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்ச மாதிரி எல்லா பறவைக்குமே ஃபுட்டு வச்சாச்சு, கம்பு எல்லாமே எல்லாத்துக்கும் கம்பு போட்டிருக்கோம், சூப்பராக சாப்பிட்டுட்டு இருக்கு. நமக்கு எப்படினாலும் உணவு கிடச்சிருங்க, ஆனால் விலங்குகளுக்கு இப்போ உணவு கிடைக்கிறது தான் மிகப்பெரிய ஒரு போராட்டமாக இருக்குது. ஸோ முடிஞ்சளவு நீங்களும் உங்களால் முடிஞ்ச பங்கு அந்த விலங்குகளுக்கு கொடுங்க. பறவைகளுக்கு உணவு வச்சாச்சு, ஆடுகளுக்கு உணவு வச்சாச்சு, இப்போ அடுத்து வந்து மாடுகளுக்கு. நம்மக்கிட்ட வாழைப்பழம் கொஞ்சம் நிறையா இருந்துச்சு, அதை போகிற வழியில் எல்லா மாடுகளுக்கும் நம்ம பிரித்து கொடுத்தாச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது தாங்க உண்மையிலே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எப்படியும் மதுரை ஃபுல்லாக சுற்றி எல்லா பறவைக்கும் உணவு வச்சாச்சு. சிரட்டையில் வச்சோன்றது டிஃப்ரெண்ட்டான ஒரு இனிஷியேட்டிவ் தான், பிளாஸ்டிக் பையை பயன்படுத்தாமல் சிரட்டையில் வச்சோன்றது எங்களுக்கே ஒரு பெருமையாக தான் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் மட்டும்தான் அந்த வீடியோ நாங்கள் வந்து ஃபுல்லாக முடித்தோம். புதுசாக என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்களும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, நாங்களும் நிறைய ஐடியா வச்சுருக்கோம், கண்டிப்பாக பண்ண போகிறோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் எங்களை ஓட வச்சுட்டே இருக்கும். மறக்காமல் இசை காமரை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பண்ணிடுங்க.